வணக்கம், என் பேர் நாடிமுத்து, என் ஊர் பட்டுக்கோட்டை. எங்கள்ட விவசாய சம்மந்தமான எல்லா பொருளும் இருக்குது. அருவா இருக்குது, கோடாளி இருக்குது, அம்பட்டி இருக்குது, சீசர் இருக்குது, பொலாரம் இருக்குது. விவசாய சம்மந்தம் எல்லா பொருளும் மட்டும் இருக்குது. வேணுங்கிறதா நம்ம கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சந்தைக்கு போகிறாள், சந்தை போய் யாரும் இன்றைக்கி வந்து பருங்குளம், நாளைக்கு திருவோணம், திங்கக்கிழமை வந்து கீரமங்கலம், செவ்வாய்க்கிழமை வந்து பட்டுக்கோட்டை பதில் போடுவோம், புதையலம் வந்து வடசேரி. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு சந்தைக்கு போகிறோம். எல்லா பொருளும் மட்டும் இருக்குது. எந்த பொருளும் அது வாங்கிக்கலாம் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்கு. இது அருவா, இது வீட்டுக்குள்ள இந்த மரம் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உலாரம், இந்த புல்லு செதுக்கிறது அந்த மாதிரி உள்ளது. அது சீசர் இருந்த அது அங்கிட்டு ஒன்படி பின்னாடி இருக்குது. ஆ, எல்லாமே விவசாயம் சம்மந்த பொருள் தான். வாங்குறவா இருக்குது, மரம் வெட்டுறதுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். துரட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. இது பேர் சுளுக்கி. இது பாம்பு எலியெல்லாம் குத்துறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து உலாரம், புல்லு செதுக்கிறதுக்கு உள்ளது. கையில் வச்சு இப்படி செதுக்கலாம். புல்லு எல்லாம் சரி, வீட்டில் யூஸ் பண்ணுறது வரப்பு கர முடியாது, வீட்டிலாம் யூஸ் பண்ணலாம். அது அது சுத்தம் பண்ணுறதுக்கு உள்ளது. இது வந்து களைக்கொட்டு, களை எடுக்கிறதுக்கு உள்ளது. இதுவும் புல்லு செதுக்கிக்கலாம், களை எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வயலுக்குலாம் யூஸ் பண்ணலாம். இல்லை, ஷார்ட்டாக தானே வரும். அது இந்த அளவு தான் வரும், களைக்கொட்டு ஃபுல்லாக இந்த அளவு தான் வரும். இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது வந்து கருக்கருவா. இது வந்து மிஷினில் அடிக்கிறது. இது நல்லா இருக்கு. பரப்புல அந்த மாடலாம் வருது ஃபுல்லாகவே. இது நல்லா இருக்கும். இது வந்து இது வந்து மிஷின் உள்ள மாடல், மிஷினில் அடிக்கிறது இந்த மாதிரி தான் வரும். குடியாரோ அந்த தனியாக அங்கே இருக்குது, கையில் அடிக்கிறது. ரெண்டு மாடல் இருக்குது, ரெண்டு மாடலில் மட்டும் இருக்குது. கையில் வராது, இல்லை பார்த்தா இருக்கணும். புதுசாக இருக்கிறவங்க பார்த்துருக்கணும். இந்த மாடல் கையில் அடிக்கிறது வந்து நீ எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பண்ணாது. இது வந்து அறுக்கும்போது பார்த்தா இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கும், பார்த்து இருக்கணும். இது வந்து எலிக்கிட்டி, எலி பிடிக்கிறதுக்கு உள்ளது. இது வந்து அருவா, வீட்டு யூஸுக்கு நம்ம அணிக்கிறது. இது வந்து தேங்காய் வெட்ட அருவா. இந்த கீழேருந்து கம்பில் கட்டி அறுப்பாங்க. மேலே தேங்காய் வெட்டுறது, தென்னம்பழம் கழிக்கிறதுக்கு எல்லாத்தையும் யூஸ் ஆகும். விவசாய தென்னமரம் வச்சுங்களுக்கு பர்பஸ் இது, நல்லா யூஸ் ஆகும் உங்களுக்கு. உங்கள்கிட்ட வந்து விவசாய சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே வச்சுருக்கீங்க? எல்லாமே இருக்குது. நம்மகிட்ட வந்து வாங்கினா எல்லாம் வாங்கிக்கலாம். இது துரட்டி, இந்த முருங்கைக்காய் மாங்காய் பிடுங்கிறதுக்கு உள்ளது, அந்த பர்பஸ் உள்ளது. துரட்டியில் ரெண்டு வகை தானே இருக்குது, சின்னது பெருசு. எல்லாத்தையும் சின்னது வந்து மெல்லிசாக இருக்கும். இது முருங்கைக்காய் மட்டும்தான் நம்ம முருங்கைக்காய் மாங்காய் பிடுங்கலாம். பெருசு வந்து நீங்கள் தென்னமரம் வாங்க வாதெல்லாம் உடைப்பாங்க பார்த்தீங்களா, அது ஒரு யூஸ் பண்ணி உடையாது, அழுத்தமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்துலாம் வாது உடைக்க முடியாது. முருங்கைக்காய் மட்டும்தான் பிடுங்கலாம், வேறு எதுவும் பண்ண முடியாது. இது வந்து சீசர், இந்த குப்பை அரிப்பாங்க பார்த்தீங்களா, செடி வைக்கல்லாம் அரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதுலேயே மூணு சைஸ் இருக்குது. ஆ, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். களை எடுக்கலாம், சல்லி எழுறதுக்கு எல்லா பர்பஸ் பண்ணிக்கலாம். அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அங்கிட்ட இருக்குது வம்பட்டி இருக்குது. வம்பட்டியில் மூணு சைஸ் இருக்குது. வம்பட்டியில் மூணு மாடல் இருக்குது. டாட்டா இருக்குது, காலை இருக்குது, இந்த நூறு நாள் வரைக்கும் தனியாக ஒரு வம்பட்டி இருக்குது. தனித்தனி மூணு எல்லா சைஸு, சுற்றியிலையும் சின்னது பெருசுலாம் இருக்குது. இது சின்னது, இதுலேயும் பெருசு இருக்குது. இதெல்லாம் ஆணி பிடுங்க சுற்றியலும் இருக்குது உங்களுக்கு. ஆமாம், நாம் சந்தையில் தான் இப்போ எல்லா சந்தைக்கும் போகிறாள். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சனிக்கிழமை இன்றைக்கி மருங்கள் வந்துடுவோம். நாளைக்கு வந்து திருவோணம், நாளை ஞாயிற்றுலமே திருவோணம் சந்தை. திங்கக்கிழமை வந்து கீரமங்கலத்தை போயிடுவோம். செவ்வாயிலும் பட்டுக்கோட்டலாம் போடுவாங்க சந்தை இருக்குது. புதுதாளம் வந்து வடசேரி, வேளக்கிழமை வந்து முதல்சேரின்னு ஒரு ஊருக்கு அங்கே ஓடுவோம். அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போகிற ஆள். ஓகே சார், உங்கள் பேரை சொல்லி ஃபோன் நம்பர் சொல்லியிருக்கீங்க. என் பேர் நாடிமூத்து. என்னை காண்டாக்ட் பண்ணுறா நம்பர் சொல்கிறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். 9626840827. நம்ம விவசாய பொருள் எல்லாமே இருக்குது, ரேட்டு குறைச்சி தரோம். எதாவது வேணும்னா இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நேரம் சொன்னால் இல்லை, சந்திக்கு வந்தால் கூட வந்து வாங்கிக்கலாம். காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே. நம்ம விவசாய சேனலில் வந்து இது பேட்டி எடுத்தோம். அவர் வந்து பாருங்கள், விவசாயிக்கு சம்மந்தப்படுற எல்லா பொருட்களும் எல்லாமே இரும்புலான பொருட்கள் எல்லாமே, மம்புட்டியிலேருந்து சலடையிலேருந்து தேங்காய் உரிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து பாருங்கள், குறைச்ச விலையில் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கிற வார சந்தைன்னு சொல்லுவாங்களே அந்த வார சந்தையில் வந்து இவங்க வந்து விற்பனை பண்ணுறாங்க. எல்லாம் வந்து குவாலிட்டியாக இருக்குங்க. நான் கூட அவங்க வந்து ஏதாச்சும் மட்டியான இரும்பில் வந்து தயாரிச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு நினச்சிட்டு தான் நான் கிட்ட போய் பார்த்தேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான இரும்பில் தயாரிக்கப்பட்ட தரமான பொருள் நிறையா வச்சுருக்காங்க அவங்க. அவங்கள்ட்ட சல்லடையிலேருந்து பாருங்கள், நாலு விதமான சல்லடை இருக்குது. நெல் சலிக்கிறது வந்து, கல் சலிக்கிறது, எள் சலிக்கிறது, எல்லாமே வந்து
அவர் அஞ்சு விதமான சல்லடை வச்சுருக்காங்க. ரவுண்ட் சல்லடையிலேருந்து பெரிய சல்லடை வரைக்கும் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளுக்கு பயன்படுத்துகிற பொருளில் சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் வச்சுருக்காங்க. கொடிக்கால் வந்து கொடிக்க முருங்கைக்காய் இருக்கிறதுலேருந்து அது இலை இருக்கிறதுலேருந்து அது கத்தி சின்ன கத்தி பெரிய கத்தி எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லப்போனால் கிராமப்புறங்களில் வீட்டில் அன்றாட தேவைக்கு பயன்படுத்துகிற எல்லா கருவியும் வந்து பாருங்கள், இரும்பு கருவி வந்து எல்லாமே வந்து அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க வந்து எல்லா சந்தையிலேயும் வந்து டேரெக்டாக போய் வீடு வந்து அவங்க விற்பனை பண்ணுறாங்க. அவங்க மொபைல் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து டேரெக்டாக போய் வந்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ட உங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க. டேரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களால் சந்தைக்கு போக முடியலன்னா அவங்க வந்து கொரியரும் அனுப்பி விட்றேன்னு சொன்னாங்க. அவங்க காண்டாக்ட் நம்பரை நீங்கள் கால் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற மெட்டீரியலில் எந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா கொரியர் சார்ஜும் சேர்த்து அவங்களுக்கு அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு தேவைப்படுற தோசைக்கல்லேருந்து ஒத்தடுப்பு ரெட்டடுப்பு எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. நம்ம சிமெண்ட் குலைக்கணும், ஒரு கல் குலைக்கணுங்கிறதுக்கு மம்பட்டி வந்து நாலு வகத்தில் வந்து மம்பட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. நான் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் பிடிச்சி தான் நேராக போய் காண்டாக்ட் பண்ணிங்க. கரெக்ட்